இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே இன்றைய காலம் என்பது பதவிக்காக பட்டத்துக்காக கௌரவத்துக்காக தன்னுடைய மதிப்புக்காக மரியாதைக்காக எதையும் செய்ய தோண்டுகின்ற அல்லது செய்ய தூண்டுகின்ற ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதரை பார்த்து நீங்கள் ஆச்சரியமாக பார்ப்பீர்கள் தைரியம் என்றால் இவர் அல்லவா பலம் என்றால் இவர் அல்லவா அறிவென்றால் இவரல்லவா என்று நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் இருக்காது என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியில் எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர்மார்கள் எங்களுடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரதேச சபை உறுப்பினர்கள் மாகாண சபை அமைச்சர்களும் மாகாண சபை உறுப்பினர்களும் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர இஸ்லாத்தை மறந்து ஏகத்துவத்தை மறந்து குருவானை மறந்து சுண்ணாவை மறந்து பதவிக்காக பட்டத்துக்காக மாற்று மத அன்பர்களுடைய சிலைகளையும் மாற்று மத அன்பர்களுடைய இன்னொரு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றுவதும் கையெடுத்து கும்பிடுவதும் சினிமா தேட்டர்களை திறப்பதும் இப்படி இஸ்லாத்தை மறந்து ஆலிம்களுடைய பிள்ளைகளும் உளமாக்களுடைய பிள்ளைகளும் அரசியல்வாதிகளும் குருவானை சுமந்தவர்களும் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால் வேதனையான வேடிக்கையான ஒரு விடயம் தாலா அல் குருவான் சூரத்துல ஆலை என்றான் இருபத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் குத்தாலா குலில்லாஹும மாலிக்கல் முல்க் தொட்டத்தில் முல்கமந்த ஷா அல்லாஹ்வுடைய கையில் தான் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது அவன் நாடுபவர்களுக்கு கொடுக்குறான் நாடுபவர்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறான் ஆட்சியை கொடுத்து கண்ணியப்படுத்துகிறான் ஆட்சியை கொடுத்து அல்லாஹ் தாலா இழிவுபடுத்துகிறான் என்று அல்லாஹ் தாலா அல் குர்வானிலே சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம் ஆட்சி அதிகாரம் பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே அல்லாஹுத்தாலா நாடினால் தருவான் தாலா நாடினால் எடுத்து விடுவான் ஆனால் இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல என்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும் சகோதரர்களை அல்லாஹுடைய வேதனையான ஒரு விஷயந்தான் எங்களுடைய கிழக்கு மாகாண முதலமைச்சர் கௌரவ ஹாபிஸ் நசீர் என்று சொல்லக்கூடிய அஹ்மத் நசீர் அவர்கள் மற்ற கிழப்பு மாவட்டத்திலே உள்ள ஒரு நிகழ்விலே கலந்து கொள்கிற போது இந்துக்கள் தங்களுடைய கடவுளாக எடுத்து வணங்கக்கூடிய சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய சிலைக்கு மாலை போட்டு கண்ணியப்படுத்துவதை நாங்கள் பார்த்தோம் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுடைய நல்லடியார்களே இதை பொறுத்தமட்டில் சகோதரர் ஹாஃபிஸ் நாசர் அவர்களை நாங்கள் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று கேட்டால் ஏனைய அரசியல்வாதிகளை விட வித்தியாசமாக நடந்து கொள்வாரோ ஏனைய அரசியல்வாதிகளை விட இவர் கொஞ்சம் ஏதாவது ஒரு நல்லது இருக்குமோ என்று நாங்கள் பார்த்தோம் காரணம் அவர் ஒரு ஹாஃபிப் குருவானை சுமந்தவர் நிறைய உருவாக்க வேண்டும் என்று நிறுவனங்களை உருவாக்கி அதனூடாக அல்லாஹுடைய வேதமாகிய அல் குருவானை இவர் இந்த உலகத்தில் பாதுகாக்குகின்ற ஒரு பணியை செய்தவர் என்ற அடிப்படையிலே அவரிடத்தில் நாம் இப்படிப்பட்ட நல்ல பண்புகளை எதிர்பார்த்தோம் ஆனால் இவரை பொறுத்தமட்டில் இவர் சிறிய பருவத்தில் இருந்து தாயை இழந்து தந்தையுடைய பராமரிப்பு வளர்ந்து வந்தவர் இவருடைய இவர்களுக்கு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட பத்து அல்லது ஒன்பது சகோதரர்கள் குடும்பமாக இவர்கள் இருந்தவர்கள் தன்னுடைய தாய் சின்ன பருவத்தில் இழந்த போது தன்னுடைய தாய் இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய தந்தை அன்றைய காலத்திலே இருந்த இப்போதும் ஏராபூரில் மண்ணிலே இருக்கக்கூடிய ஜிப்ரியா தைக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி வாயிலில் இமாமாக கடமை புரிந்தவர் தான் இந்த அஹ்மட் நசீர் என்று சொல்லக்கூடிய கிழக்கு மாகாணத்தின் தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய தந்தை ஜிப்ரியா தைக்கா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசலில் இமாமாக மக்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை அதாவது இமாமாக தொழுகை நடத்துகின்ற ஒரு முக்கியமான பணியை செய்து வந்தவர் அவருடைய தந்தையுடைய ஆசை தனக்கு பிறந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் ஹாவில்களாக மாற்ற வேண்டும் அல் அல்குருவானை பாடமாக்கிய பிள்ளைகளாக மாற்ற வேண்டும் என்பதற்காக நிறையவே தியாகம் செய்தவர் அந்த அடிப்படையில் இவருடைய குடும்பத்திலே உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் அல் அல்குருவானை பாடமாக்குகின்ற அந்த பணிகளை இவர் அயதாறு இவர் முயற்சி செய்து முயற்சி செய்து அதில் இன்றைக்கும் இருக்கின்ற அவருடைய உறவுகள் சிலர் எட்டு ஜூஸ் குர்ஆன் சிலர் பத்து சிலர் இருபது வரைக்கும் பாடமாக்கிய சில சகோதரர்கள் அவருடைய குடும்பத்திலே அவருடைய உடம்பிறப்புகள் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹு ஆலமீன் சின்ன பருவத்திலேயே கிட்டத்தட்ட பத்து வயதில் தந்தையுடைய அயராத உழைப்பு முயற்சி தந்தையுடைய அந்த எதிர்பார்ப்பு அல்லாஹு ஆலமீன் அல் குருவானை பாடமாக்குகின்ற ஒரு வல்லமை பொருந்திய ஒரு நல்ல ஒரு மகனாக கிழக்கு மாகாணத்திலே அஹமத் நசீர் அவர்களை அல்லாஹுத்தாலா தெரிவு செய்தான் தந்தையுடைய முயற்சியினால் தன்னுடைய பத்து வயதிலே அல் அல்குருவாடை பாடமாக்குகின்ற ஒரு பாக்கியத்தை பெற்றவர் கிழக்கு மாகாண முதலமைச்சர் இவர் கிழக்கு மாகாணத்தில் முதல் முதலாவதாக குருவானை பாடமாக்கியிருக்கிறார் என்று கேட்ட போது அன்றைக்கு இருந்த உலமாக்களும் அன்றைக்கு இருந்த பள்ளி நிர்வாகிகளும் மிக சந்தோஷப்பட்டார்கள் அதிலே ஒன்றுதான் இன்றைக்கு இருக்கிற மட்டக்கிழப்பு மாவட்டம் அதாவது மட்டக்கிழப்பில் இருக்கிற கச்சேரிக்கு முன்னால் இருக்கிற பெரிய பள்ளி அந்த பள்ளி சின்ன பருவத்தில் இருந்தே இவரை இவருடைய தொழுகையை கேட்க வேண்டும் கிராணத்தை கேட்க வேண்டும் என்று மக்கள் எல்லாம் வெள்ளமாக திறந்த வரலாறு ஹாபிஸ் நசீர் மறந்திருக்க மாட்டார் அப்படிப்பட்ட இவருடைய இந்த கிராத்துடைய அழகை கண்டும் குருவான் பாடமாக்கிய கிழக்கு மாகாணத்தின் முதல் பிள்ளை என்ற அந்த சந்தோஷத்தை கண்டும் நிறைய இடங்களில் ஹிவ்வது மதர்சாக்களை உருவாகுவதற்கு இவர் காரணமாக இருந்திருக்கிறார் என்ற ஒரு உண்மையை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் காத்தாங்குடியிலே நிறைய உளமாக்கலை உருவாக்கிய ஃபலா என்று சொல்லுகின்ற அரபு கல்லூரியில் இரண்டு மூன்று வருடங்கள் ஓதிய ஒரு பழைய மாணவராக கூட இவர் இருக்கிறார் அங்கிருந்து அவருடைய மேற்படிப்பை படிப்பதற்காக சவுதி அரேபியாவுக்கு சென்று அங்கு பெற்றோர்களே அது சம்பந்தமான ஒரு இன்ஜினியர் பட்டத்தை பெற்று அங்கு வேலை வாய்ப்புகள் செய்து அவருடைய தொழிலை அங்கே மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் அவருடைய வாழ்க்கை இருந்தது இதிலே முக்கியம் என்ன என்று கேட்டால் சின்ன பருவத்திலிருந்து தந்தையுடைய பராமரிப்பில் தாய் இல்லாமல் அல் அல்குருவானை பாடமாக்கிய ஒரு ஒரு நல்ல ஒரு சாலையான ஒரு பிள்ளையாக இருந்த இவர் அரசியலுக்கு வந்து அரசியலுடைய சாணக்கியம் அல்லது அரசியலுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஒரு நிகழ்வுக்கு செல்லுகிற போது சரஸ்வதி என்று சொல்லுகின்ற கல்விக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு தன்னுடைய கையினால் உள்ளத்தில் கல்பில் குருவானை சுமந்து கொண்டு கரத்தினால் அந்த சிலைக்கு மாலையிட்டு மகிழ்கின்ற ஒரு வீடியோ காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது அருமைக்குரிய இஸ்லாமிய சோதரர்களே அன்ப அந்த அவர்களே அல் குருவான் கொஞ்சம் கூட உங்களை உரசவில்லையா இந்த குருவான் கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டவில்லையா உள்ளத்தில் இருக்குகின்ற இந்த புத்தகம் கொஞ்சம் கூட உங்களை ஒரு கணம் கவலைப்படுத்தவில்லையா மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு அந்த கடவுளுக்கு நீங்கள் மாலை போடுகின்ற கையாக உங்களுடைய கை எப்படி மாறியது மாலை போடுவது என்பது என்ன ஒரு மனிதரை கண்ணியப்படுத்துவதற்காக ஒரு மனிதரை அந்தஸ்துக்கு உரியவராக காட்டுவதற்காகத்தான் மாலை போடுகின்ற மாற்றுமத கலாச்சாரத்துடைய ஒரு நிகழ்வு ஆனால் நீங்கள் மனிதனுக்கு அவர்கள் புனிதனாக இந்த உலகத்திலே கருதப்படுகின்ற இந்துக்கள் கருதுகின்ற அந்த சிலைகளுக்கு நீங்கள் உங்களுடைய புனிதமான கையினால் குருவானை சுமந்த அந்த உள்ளத்தோடு முகத்தில் கொஞ்சம் கூட சஞ்சலம் இல்லாமல் நீங்கள் சிரித்த முகத்தோடு எப்படி அந்த 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 சிலைக்கு உங்களால் மாலை போட்டு மகிழ உங்களால் முடிந்தது குருவானை சுமந்த உங்களால் எப்படி முடிந்தது என்பதுதான் வேதனையான வேடிக்கையான ஒரு நிகழ்வாக இருக்கிறது இவரை பற்றி சொல்லோடுமாக இருந்தால் இவர் சவுதி அரேபியாவிலே படித்துக் கொண்டு வந்து ஆரம்பத்தில் நிறையவே ஹாவில்களை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி குருவான் என்று சொல்லுகின்ற மதுரசாவை உருவாக்கி அதனூடாக நிறையவே ஹாவில்கள் உருவாக வேண்டும் என்று கனவு கண்டு வெட்டி கண்ட ஒரு மனிதர் குல்லியத்து தாருள் உலும் என்று அந்த பே மாத்த மாற்ற வேண்டும் இப்படிப்பட்ட இரண்டு கரங்களாலும் உள்ளத்தில் குருவானை சுமந்து கொண்டு நீங்கள் இந்த சிலைகளை நீங்கள் கண்ணியப்படுத்துகிறீர்கள் என்றால் இணை வைப்பா இல்லையா சொன்னார்களே மின் யார் எந்த கூட்டத்துக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்றார்களே ரசோலுல்லாஹி செல்லு செலவினவர்கள் நீங்கள் சரஸ்வதி சிலையை நீங்கள் கண்ணியப்படுத்துகின்ற விதமாக அந்த சிலைக்கு நீங்கள் மாலை போட்டிருக்கிறீர்களே நீங்கள் என்ன பதிலை இந்த சமுதாயத்துக்கு சொல்ல போகிறீர்கள் கிழக்கு மாகாணத்துடைய மிக முக்கியமான அமைச்சு பொறுப்புளை இருந்து கொண்டு முதலமைச்சராக இருந்து கொண்டு முஸ்லிம்களுடைய மான மரியாதை அல் அல்குர்வான் சுண்ணா அத்துணையையும் கேவலப்படுத்துகின்ற விதத்தில் நீங்கள் நடந்து கொண்டீர்களே இதற்கு நீங்கள் என்ன பதிலை சொல்ல போகிறீர்கள் இப்படிப்பட்ட அரசியல் இப்படிப்பட்ட உலக சுகங்கள் இப்படிப்பட்ட அரசியலுக்காக வேண்டி வருகின்ற பொருளாதாரங்கள் பொருளாதாரமும் இப்படிப்பட்ட பதவிகளும் இப்படிப்பட்ட பட்டங்களும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய குருவாடை சுமந்திருக்கின்ற நீங்கள் எப்படி மனமுகந்து அந்த மாலையை உங்களுடைய கரத்தினால் போட உங்களுக்கு மனசு வந்தது என்பதுதான் வேதனையான ஒரு விடயம் அன்பார்ந்த ஹாபிஸ் நசீர் அவர்களை அழைத்து நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற குருவான் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற குருவான் உங்களுடைய தந்தையுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கட்டும் அவருடைய அயராத முயற்சியினால் உங்களுடைய உள்ளத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த குருவான் அந்த குருவானிலே உள்ள ஒரு சூரா சூரத்துல் மாஹிதா ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபத்தி இரண்டாவது வசனம் உங்களை கொஞ்சம் கூட சிந்திக்க தோண்டவில்லையா உமை இஷுரிக் பில்லாஹி ஃபக்து ஹர்ரமல்லாஹு அலஹில் ஜன்னா யார் ானோ அல்ல தெய்வத்தை யார் வணங்குகிறானோ கண்ணியப்படுத்துகிறானோ அவன் இணை வைத்து விட்டான் இணை வைத்தவன் நிச்சயமாக சுவர்க்க நுழைய மாட்டான் அல்லாஹுத்தாலா சுவர்க்கத்தை அவனுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று அல் குருவான் சொல்கிறதே ஒரு கணம் சிந்திக்க மாட்டீர்களா இந்த வசனம் உங்களுக்கு சமர்ப்பணமாக இருக்கட்டும் அல் குர்வான் சூரத்து நிஷா நாலாவது அத்தியாயத்தை நாற்பத்தி எட்டாவது வசனம் இன்னல்லாஹலா எஹிரு ஐஸ்வர கபிஹி ஒ எஹஹிரு மதுனதா அலிகல்லிம்மை ஷா அல்லாஹ்த்தாலா இணை வைத்தவர்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான் அல் அல்லாத பாவம் செய்தவருடைய பாவத்தை அல்லாஹ்த்தாலா நாடினால் மன்னிப்பதாக அல் குர்வான் சொல்கிறதே இந்த வசனத்தை கொஞ்சம் படிக்க மாட்டீர்களா ஓல வஷ குலஹாபி தன் ஹும்மா க நீங்கள் இணை வைத்தால் உங்களுடைய எல்லா அமல்களும் நீங்கள் செய்த நல்ல காரியங்கள் எல்லாமே அழிந்துவிடும் என்று சூரத்துல அண்ணா ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி எட்டாவது வசனம் கூறுகிறதே அந்த குருவானிய வசனத்தை கொஞ்சம் படித்து பார்க்க மாட்டீர்களா ரசூலுல்லாஹி சலல்லாஹனுடைய காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரு வரலாற்றை ரசூலுல்லாஹி சல்லு வசலமன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் பாருங்கள் சகோதரர் ஹாஃபிஸ் நசூர் அவர்களுக்கு இது ஒரு சமர்ப்பணமாக இருக்கட்டும் முன்னொரு காலத்திலே இரண்டு மனிதர்கள் ஒரு விகாரையை கடந்து போகிறார்கள் போகிற போது அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் எங்களுடைய கடவுளுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்துவிட்டு போக வேண்டும் நேர்ச்சை செய்ய வேண்டும் காணிக்கை இட்டு விட்டு போக வேண்டும் என்ற போது அந்த இரண்டு பேரும் சொன்னார்கள் எங்களிடத்தில் எதுவுமே இல்லை அப்பா சிலைகளுக்கு கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்ன போது அந்த மக்கள் எல்லாம் சொன்ன வார்த்தை என தெரியுமா எதுவுமே இல்லை என்றால் எதுவுமே இல்லை என்றால் ஒரு ஈயை எடுத்து கொசுவை எடுத்து இந்த சிலைக்காக வேண்டி நீங்கள் அறுத்து பழியிட்டு விட்டு போங்களேன் என்றார்கள் அதிலே ஒருவர் கொசுவத்தான சிலைக்கு அறுக்க சொல்கிறார் கொசுவத்தான இந்த சிலைக்கு நசிக்க சொல்கிறார் என்ன தப்பும் தவறும் இருக்கிறது என்று நினைத்து உயிரை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய அந்த இடத்திலே இருந்து நாங்கள் மீள வேண்டும் என்பதற்காக ஒரு கொசுவை எடுத்து சிலைக்காக வேண்டி அந்த சிலையுடைய கடவுளுடைய பேரை சொல்லி அந்த இடத்திலே நசிக்குவிட்டு போகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹல நார் அவர் நரகம் போனார் என்றார்கள் நம்ம பார்வையில் கொசு கொசுவ நசிச்சு போட்டு போன மனுஷனுக்கு இந்த நிலைமை என்றால் சரஸ்வதி என்று சொல்லுகின்ற கடவுளை கண்ணியப்படுத்த கண்ணியப்படுத்துகின்ற மனிதர்களுக்கு என்ன நிலைமை என்பதை ஒரு கணம் நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும் மற்றவர் சொல்கிறார் நான் கண்ணியப்படுத்த மாட்டேன் கொசுவை அறுத்து பலியிடுவதாக இருந்தாலும் என்னை படைத்த ரப்பை தவிர வேறு யாருக்கும் நான் அந்த கடமைகளை செய்ய மாட்டேன் என்று அவர் சொன்னபோது அங்கிருந்த மக்கள் அத்துணை பேரும் அவரை அடித்துக் கொள்கிறார்கள் ரசுலுல்லா சொன்னார்கள் தஹரல் ஜென்ன அவர் சொர்க்கம் போனார் என்றார்கள் அருமைக்குரிய கௌரவ கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் ஹாவிஸ் நவர் அந் நசீர் அவர்களை நான் அழைத்து அன்பாக சொல்கிறேன் இந்த குருவான் வசனங்களும் இந்த வரலாறுகளும் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை செலுத்தட்டும் உங்களுடைய தஹஜ் உங்களுடைய தஹஜத்துக்கு எழுப்பட்டும் நீங்கள் அல்லாஹ் மன்றாடி இப்படிப்பட்ட பாவத்துக்கு நீங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் கடை கடப்பாடும் இருக்கிறது ஏனைய அரசியல்வாதிகளை விட உங்களுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது அல்லாஹுடைய வேதமாகிய குருவானை உள்ளத்தில் சுமந்திருக்கிறீர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக உங்களின் மீது கொண்ட அன்பே தவிர ஆத்திரம் அல்ல உங்களின் மீது கொண்ட பாசவே தவிர ஆத்திரம் அல்ல இது எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் அல்ல அல்லாஹுக்காக வேண்டி இதை நாம் உங்களுக்கு சமர்ப்பணமாக சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து